டேடி எத்தனை சினிமா பாத்திருக்காய்? ம், நான் ஓடி வந்தேன் சினிமாலே வராப்புல இருக்கு. ஏக்கு அது தெரியாது. இல்லையா, அதுல எப்படி வருமே? பிரேமம் படத்துடைய டைரக்டர் அல்போன்ஸ் புத்திரன் கமல் அவர்களை டேக் பண்ணி, மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் எப்படி சார் சில டபுள் ஆக்ஷன் ஷாட் ஷூட் பண்ணீங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. அதுக்கு ரிப்ளைல உலக நாயகனும் வில் டூ சூன்னு போட்டு இந்த வாரம் அதை பற்றின சில டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த படத்துடைய டைரக்டர் சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவோட பழைய இன்டர்வியூ ஒன்று நான் பார்த்த ஞாபகம். அதை பேஸ் பண்ணி கமல் அவர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணாத ஒரு ஷாட் மைக்கேல் மதன காமராஜனில் எப்படி ஷூட் பண்ணியிருந்திருப்பாங்க அப்படிங்கிற நம்மளோட ஸ்பெக்குலேஷன் பார்த்துடலாமா? ஹலோ அண்ட் வெல்கம் டு லாஃபிங் புத்தா, திஸ் இஸ் பிகே. டபுள் ஆக்ஷன் சீன்ஸ் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் குரோமா கீ கம்போஸ்டிங் மோஷன் கேப்சர்னு வேறு டைமென்ஷனுக்கு போயிருக்கு. ஆனால் இன்றைக்கி நம்ம பேச போகிறது 1990s ஃபிலிமில் எப்படி ஒரு டபுள் ஆக்ஷன் சீனை அழகாக புல் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான். பேர் வச்சாலும் வைக்காமல் போனாலும் மலிவாசம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, அந்த பாட்டோட எண்டில் ஒரே ஒரு சின்ன ஷாட். அந்த ஷாட்டில் மைக்கிள்ங்கிற கேரக்டர் மதன்னு நினச்சி ராஜு தலையில் அடிச்சிருவார். ராஜுவும் அடிக்கிறது மதன் தானோன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகி கீழே விழுந்துருவார். அந்த ஷாட் இதுதான். இந்த படத்துடைய காமெடி, கேரக்டரைசேஷன், மியூசிக், கேஸ்டிங் இதை பற்றிலாம் பேசணுன்னா பேசிட்டே போகலாம். ஆனால் இந்த எபிசோடில் நம்ம பேச போகிறது அந்த ஒரு ஷாட்டை பற்றி மட்டும்தான். தமிழ் சினிமாவில் டபுள் ஆக்ஷனுங்கிறது ரொம்ப புதுசுலாம் கிடையாது, ரொம்ப வருஷமாகவே இருந்துட்டு தான் இருக்குது. இதில் டூப் இல்லாமல் ஒரே ஆக்டரை ஒரே ஃப்ரேமில் ரெண்டு டிஃப்ரெண்ட் பொசிஷன்ஸில் நிற்க வச்சு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற டெக்னிக் சிம்பிள் மாஸ்கிங் யூஸிங் ஸ்டாட்டிக் மேட். அதாவது, சார் ஒன்று மாறி நிற்கிறீங்களா? நமஸ்காரம், யானாக்கும் காமேஸ்வரன் த பிரசன்னன் அல்ல, பேர் என்ன சொன்னேன், பிகே. ஆ, பிகே ஏதோ டபுள் ஆக்ஷன் சினிமையில் வராப்புல பண்ணணும்னு சொன்னார், அதாக்கும் வந்தேன். வரது குட்டின்னு என்னோட அசிங்கமாக கஷ்டத்தை சொரிஞ்சுன்னு ஒருத்த இருப்பான் பார்த்துருக்கேடா, அவனும் வரேன்னா அதுக்குள்ளே கர்ப்பஸ்ரீ மசக்கை ஆட்டமாக புளிப்பு முட்டாய் சாப்பிட்றதுக்கு போயிருக்கேன். இது டிஜிட்டல், அதனால் என்னால் இது ஈஸியாக பண்ண முடிஞ்சுது. ஆனால் இதையே 30 வருஷம் முன்னாடி பண்ணோன்னா ஒரு ஃபிலிமை எடுத்துகிட்டு ஒரு பிளாக் கலர் மாஸ்க், அதை வந்து மேட்டுன்னு சொல்லுவாங்க, அதை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு போர்ஷன் ஆஃப் த ஃபிலிமை கவர் பண்ணி ஒரு சில சீன்ஸை ஷூட் பண்ணிவிட்டு அதே ஃபிலிமை திரும்ப லோட் பண்ணிவிட்டு அந்த மாஸ்கை ரிமூவ் பண்ணி ரீஷூட் பண்ணுவாங்க. அப்படி தான் டபுள் ஆக்ஷன் சீன்ஸை எடுத்துகிட்டு இருந்தாங்க. சார் பேஷண்ட் இருங்க, தான் வரேன். இது எப்படிங்க? நான் பீம். எப்படி நம்ம டபுள் ஆக்ஷன்? இந்த டெக்னிக்கை முக்கால்வாசி இன்டோரில் தான் யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, ஏன்னா லைட்டிங்கை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அவுட்டோர்னு போனால் சன் தான் ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் லைட்டு, அதனால் ஒரு சைடை ஷூட் பண்ணிட்டு அதே ஃபிலிமை வச்சு இன்னொரு சைடை ஷூட் பண்ணுற இன்டர்வல் கம்மியாக இருந்தாலும் சன் லைட் சேஞ்ச் ஆகிறதுனால நடுவில் எங்கேயோ மாஸ்க் பண்ணியிருக்காங்க இல்லைனா எடிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஈஸியாக ஆடியன்ஸ்க்கு தெரிய வந்துடும். ஆனால் நம்ம பார்த்த இந்த சீன் அவுட்டோரில் தான் ஷூட் பண்ணியிருந்திருக்காங்க. புத்திசாலித்தனமாக நடுவில் ஒரு பெரிய ட்ரீயை சூஸ் பண்ணியிருந்திருக்காங்க, ஏன்னா ட்ரீ மேலே விழற லைட்டை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது பிஏ ஆர்ட்ஸ்க்காக பஞ்சு அருணாச்சலம் அவர்கள். பாஸ் என்கிற பாஸ்கரனில் வருவார்ல சுப்பு பஞ்சு, அவர் வந்து பஞ்சு அருணாச்சலமோட பையன். அவர் தான் இந்த படத்துடைய லைன் ப்ரொடியூசர். அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார், ஒரு சாதாரண மிச்சல் கேமரான்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதில் மாஸ்கிங் யூஸ் பண்ணி தான் இந்த படத்தையே மொத்தமாக ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மெயின்லி இதோடைய சக்ஸஸே வந்து இதோடைய எக்ஸிக்யூஷன் ஸ்டைலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்திருப்பாங்கன்னா, ஃபிலிமோட ஒரு சைடை மாஸ்க் வச்சு கவர் பண்ணிவிட்டு ராஜு இந்த மரம் கிட்ட வர அந்த சீனை முதல்ல ஷூட் பண்ணியிருந்திருப்பாங்க. இது முடிச்சுட்டு இதே ஃபிலிமில் இன்னொரு சைடை மாஸ்க் பண்ணிவிட்டு மைக்கேல் அந்த சீனுக்குள்ளே என்டர் ஆகி ராஜுவாக அடிக்கிற அந்த ஷாட்டை எடுத்திருந்திருப்பாங்க. ஸோ ஒன்றா சேர்த்து டெவலப் பண்ணும்போது நம்ம பார்க்குற அந்த ஷாட் வந்துடும். ஆனால் இந்த எபிசோடில் முக்கியமாக இந்த ஷாட்டை பற்றி பேசணும்னு எனக்கு தோணுனதுக்கு காரணமே என்னென்னா, இந்த ஷாட்டில் ஒரு கேரக்டர் இன்னொரு கேரக்டராக அடிக்கிற மாதிரி வருது. இதுக்கு ப்ரிசிஷன் டைமிங் தேவை. அதாவது ஃபிலிமில் ராஜுவோட போர்ஷனை மொத்தமாக ஷூட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா அதை திரும்ப லோட் பண்ணும்போது மைக்கேல் கேரக்டர்
அந்த எக்ஸாக்ட் மைக்ரோ செகண்டுக்கு என்டர் ஆகணும், அதுக்கப்புறமா அந்த மொமெண்ட்டுக்கு வெயிட் பண்ணி எக்ஸாக்டாக திரும்பி அடிக்கணும். இது ஃபஸ்ட் டேக்லேயே ஓகேயான ஷாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துடைய டேரக்டர் அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். ஸோ ராஜுவோட போர்ஷன்ஸ் முடித்ததுக்கப்புறமா அந்த ஃபிலிமை லோட் பண்ணும்போது மைக்கேல் கேரக்டர் அந்த சீனுக்குள்ள ஒரு செகண்ட், ஒரே செகண்ட் டிலேல உள்ள போயிருந்தா என்ன ஆயிருந்திருக்கும்னு பாருங்களேன். இந்த ஷார்ட் அபாரம் தான், ஆனால் இங்கே கமல்ங்கிற ஆக்டரோட டைமிங் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஆச்சரியம். அதனால தான் முக்கியமாக இந்த ஷார்ட்டை பற்றி டிஸ்கஸ் பண்ணணுன்னே தோணிச்சு. இன்னும் 30 வருஷம் ஆனாலும் மைக்கேல் மதன காமராஜனும் அதில் நடித்த கலைஞானி கமலும் நமக்கு ஒரு ஆச்சரியமாகவே தான் இருக்க போகிறாங்க. ரொம்ப ஆர்டிஸ்ட் சார். ரமேஸ்வரா, எப்படி ஒருத்தர் இருப்பியா? ஏய், இதே அத்தனை எழுப்பம் இல்லை கேட்டியா? பின்ன அடுத்த ஆச்சு காணலாம். கேட்ச் மை பாயிண்ட். இதுல பிடிஓ போட்டிருக்காக்கும். எல்லாத்துக்கும் ஒரு ஆக்கும் ஆக்கும் மேலபடி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பின்ன லாஃபிங் புத்திக்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பழிக்கு பழி புளிக்கு புளி, நானும் ரவுடியாக்கும் கேட்டியா? பார்த்தா.